நான் அசத்தும் ஏஐ என்ற நூலை எழுதிய காம்கேர் கே புவனேஸ்வரியின் ஏஐ மாடல். இந்த வீடியோவில் இயற்கை நுண்ணறிவு பெற்ற மனிதன் செயற்கை நுண்ணறிவை கண்டுபிடிக்க முயல்வதன் நோக்கம் விவரிக்கப்பட்டுள்ளது. சிந்திக்கும் திறன் இருந்தால் கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஐந்தறிவு என்பது இருப்பதை வைத்துக்கொண்டு வாழப்பழக்கும். ஆறாவது அறிவு மட்டுமே இருப்பதை இன்னும் மேம்படுத்தி பயன்படுத்தவும் சொகுசாக வாழவும் வழியை யோசிக்க கற்றுக் கொடுக்கும். அதனால்தான் மனிதன் அரிசியை நேராக சமைத்து சாதம் என்கின்றான், மாவாக அரைத்து இடியாப்பமாக பிழிந்து தேங்காய் பாலுடன் சேர்த்து சாப்பிட்டு சப்பு கொட்டுகின்றான், அரிசியை உளுந்துடன் சேர்த்து அரைத்து மல்லிகைப்பூ இட்லி என்கின்றான், கமகம வெங்காய ஊத்தப்பம் என்கின்றான். மற்ற ஜீவராசிகள் அரிசி கிடைத்தால் அரிசியாக மட்டும்தானே சாப்பிடுகிறது? அவை என்ன, இடியாப்பம் வேண்டும், இட்லி தோசை இல்லைன்னா சாப்பிட மாட்டோம் என்றா அடம்பிடிக்கின்றன? மனிதனின் கையில் ஒன்றிருந்தால் அதை அப்படியே வைத்துக் கொள்வதில்லை. அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என யோசித்து லாவகமாக கையாள்கின்றான் என்பதை சொல்லவே இந்த எளிய சாப்பாட்டு உதாரணம். மனிதனின் கண்டறியும் ஆர்வத்தின் தாகம் அடங்கவில்லை. நாளுக்கு நாள் புது புது முன்னேற்றங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள் நித்தம் நிகழ்த்தியபடியே இருக்கின்றான். அதற்கு செயற்கை நுண்ணறிவு என பெயர் சூட்டு விழாவும் செய்துவிட்டான். ஆம், ஆறாவது அறிவு பெற்ற மனிதன் தான் பெற்ற சிந்திக்கும் அறிவினால் தன் மூளையையே பிரதி எடுக்க தொடங்கியதன் விளைவுதான் செயற்கை நுண்ணறிவு. ஆங்கிலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சுருக்கமாக ஏஐ. இது பற்றி இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள அசத்தும் ஏஐ என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள்.